என்னப்பா வியூகத்தில் ஃபயர் அப்டேட்டுக்காக வெயிட் இருப்பீங்களா இருக்கும் இப்போ தான் அரசியல் சதுரங்கத்தில் அரசியல் புயல் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபயர் அப்டேட் சீக்கிரமாக வியூகத்துலேயும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வியூகம் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம டேட்டாக பார்த்துட்ருக்கோம் கடந்த இரண்டு மூன்று தினங்கள் வேறொரு விஷயமா வெளியில் போயிருந்ததுனால வியூகத்தில் மட்டும் நம்மளால் வீடியோ போட முடியல எனி கண்டினியூஸாக வியூகத்துலலாம் வீடியோ வந்துடும் அப்போ இப்போ ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்க உக்ரைன் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் பார்த்துடலாமா ஒரே நாளில் கிட்டத்தட்ட நாற்பது ட்ரோனை நேராக கிரீமியா பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க உக்ரைன் நாற்பது ட்ரோனா இந்த நாற்பது ட்ரோன் கிரீமியாவுக்குள்ள அதுவும் கிரீமியாவை பேஸ் பண்ணி மட்டுமே இவங்க ட்ரோன் அட்டாக் நடத்துறதுக்கான காரணம் என்ன முதல் ரீசன் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பெரிய அளவில் வெற்றி கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஆப்திகா பகுதியாக இருக்கட்டும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கட்டும் ரஷ்யாவினுடைய அசால்ட்டு டீம் என்ன செஞ்சிருச்சு சும்மா அசால்ட்டாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் ரஷ்யாவை திசை திருப்பதற்கு உக்ரைன்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் தான் கிரீமியாவை எப்படியாவது அவங்க அட்டாக் பண்ணுறாங்க இல்லை கிரிமியாவின் பக்கம் உக்ரைனுடைய முழு கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் ரஷ்யாவுக்கு போனாலே ரஷ்யா சென்ட்ரல் உக்ரைன் பக்கமாக இல்லாட்டி நார்த்தன் உக்ரைன் பக்கமாக அடிக்கிறதை நிப்பாட்டிட்டு அப்படி எங்கே வந்துடுவாங்க இந்த பக்கம் உக்ரைன் வந்து கிரீமியாவை அடிக்கலான்னு சொல்லி கொஞ்சம் க்ரீமியாவை பாதுகாப்பதற்காக வருவாங்க இதுதான் உக்ரைனுடைய மிகப்பெரிய பிளான் இது ரஷ்யாவுக்கும் தெரியும் ஆனால் ரஷ்யா இதில் இன்னொரு விஷயத்துல ரொம்ப பயப்படுறாங்க அந்த இடம் தான் ஒரு ஆயில் டிபோர்ட் அப்படின்னு சொல்லலாம் எண்ணெயை சேகரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கிடங்கு அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியோடோசியா அப்படிங்கிற பகுதியில் இருக்கு ஸோ இந்த பியோடோசியா அப்படிங்கிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்கை அடிப்பது மட்டும்தான் உக்ரைனுடைய பெரிய கனவா இருந்துட்டு இருக்கு இது ரஷ்யாவுக்கும் தெரிஞ்சதுனாலேயோ என்னவோ ரஷ்யா என்ன செஞ்சுட்டாங்க இந்த ஃபியோடோசியா அப்படிங்கிற பகுதியை சுற்றி அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொஞ்சம் டைட் பண்ணிட்டாங்க என்ன உக்ரைன் இருந்தால் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அடிச்சிருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரஷ்யாவினுடைய இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸோடேசியா பகுதியில் ஒரு எண்ணெய் கிடங்கு இருக்குன்னு சொன்னேம்ல அதுல வந்த நாற்பது ட்ரோனில் முப்பத்தி எட்டு ட்ரோன் என்ன செஞ்சிருக்காங்க சும்மா ஃபயர் பண்ணி ஒரே நாளில் அழிச்சிருக்காங்க அப்படி அழிச்சது மட்டும் கிடையாது அந்த ட்ரோனினுடைய எஞ்சிய பாகங்களை எடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்க்கும் கொடுத்துருக்காங்களாம் இந்த ட்ரோன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சும்மா சொல்லிட முடியாது ஒரு ட்ரோன் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ட்ரோன் கீழே விழும் அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகள் குறிப்பாக தேவரிடா அப்படிங்கிற பகுதி எல்லாமே இந்த மாதிரியான சாலை பாதிப்பு வந்ததாகவும் ஒரு நபர் இதில் காயமுற்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவலையும் ரஷ்யா வெளியில் விட்டுருக்காங்க ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ காயமடைந்த நபராக இருக்கட்டும் இல்லை சேதமடைந்த சாலைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் ஈஸியாக நாங்கள் சரி பண்ணிடுவோம் ஆனா அதுக்கு முன்னாடி உக்ரைனுக்கு ஒரு வாணிகை சொல்லிக்கிறோம் இதுக்கு மேலே கிரீமியாவை அடிக்கணும்னு நினைச்சா நாங்க ரொம்ப முக்கியமான சில பகுதிகளை தாக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உக்ரைன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ரஷ்யாவினுடைய வெற்றி ரஷ்யாவினுடைய வெற்றிக்கு பிறகு உலக நாடுகள் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கான உதவிகளை இன்க்ரீஸ் பண்ணாத ஒரு நிலைமை அப்படிலாம் சொல்லும்போது உக்ரைனுடைய எதிர்காலம் இனி அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது தான் சில பல உலக மாநாடுகள் நடக்கும்போது உக்ரைன் என்ன செஞ்சாங்க ஜெர்மனி கூட பிரான்ஸ் கூட இட்டாலி கூடலாம் அவங்களுடைய செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட வச்சாங்க இது எல்லாத்துக்கும் நடுவில் அமெரிக்காவினுடைய டபுள் கேம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியாகி இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டை என்ன செய்வாங்க வெளியில் எல்லாரும் படிக்கிற மாதிரி அனுப்பி விடுவாங்க இல்லாட்டி சில ஊடகங்களுக்காக அதை அனுப்பி விடுவாங்க அப்படி ஊடகங்களுக்காக அனுப்பிவிட்ட டாக்குமெண்ட்டில் ஒரு முக்கிய செய்தி சிக்கியிருக்கு அந்த செய்தியை வாசித்ததுலேருந்து உக்ரைனுக்கு தலையும் புரியலை வாழும் புரியலை ஐயோ நம்மளை நடு ஆற்றுல விட்டுட்டு ஓட போறாங்கயா இந்த மேற்குலக நாடுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது என்னன்னா அடுத்ததாக வரக்கூடிய வின்டர் சீசனுக்கு முன்னாடி ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் இந்த மூன்று நாடுகளுக்கு இடையே பெரிய ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் குறிப்பாக எக்ஸாக்டாக சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய கேஸ் தேவையை ரஷ்யா தீர்த்து வைக்க போகிறது ஐரோப்பிய ஒன்றியம் வழியாக அப்படிங்கறதான் இதனுடைய டைட்டில் கேட்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இது சாத்தியப்படுமா உண்மையிலேயே அமெரிக்கா ரஷ்யாவினுடைய கேஸை நம்பி இருக்காங்களா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரலாம் இத நாம சொல்லல இதை சொன்னது எல்லாமே அந்த டாக்குமெண்ட்ல தெளிவா இருக்கு எந்தெந்த மாதிரியான கணக்குல இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கேஸ் போயிட்டு இருக்கு அது ரஷ்யா மற்றும் உக்ரைன் உக்ரைனிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் வழியாக தான் இந்த கேஸ் பைப்லைன் அப்படிங்கிறதுலாம் இப்போ ஒர்க் ஆயிட்டு இருக்கு இனிமே அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது என்ன செய்யப்போகுது எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படி எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா ரஷ்யா என்ன செய்ய மாட்டாங்க உக்ரைன் கேஸ் ஃபீல்டுக்குள்ள கேஸ் அனுப்ப மாட்டாங்க அதனால கேஸினுடைய விலை அப்படிங்கிறதுலாம் கூடும் அதாவது அவங்களுடைய இயற்கை எரிவாயுனுடைய விலை கூடும் இது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் பாதிக்கும் நீங்க ஐரோப்பிய ஒன்றியத்துல இருக்கீங்க டிபி ட்ரூப்ஸ் நீங்க யாராவது ஐரோப்பிய ஒன்றியத்துல இருக்கீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாவது மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல விலை அப்படிங்கிறது அதிகரிக்கும் மிகப்பெரிய அளவுல சூடு உஷ்ணம் அப்படிங்கிறது தீயா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் சோ இது எல்லாமே மறுபடி வரக்கூடிய வின்டரை ஒன்றுக்கு பல மடங்காக மாற்றிவிடும் அப்படிங்கறதே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த வின்டர் சீசனை சமாளிப்பதற்கு நம்ம ஊர்ல எப்படி நம்ம ஃபேன் போடுறோமோ சூடுக்கு நம்ம ஃபேன் போடுவோம் பார்த்தீங்களா ஏசி கூட அதிகமான வீட்டில் இருக்காது அதை விட கூடுதலாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடம் அந்த வீடுகள் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த வீடுகளில் ஹீட்டர் அப்படிங்கிறது இருக்கும் அவ்வளவு பனிப்பொழிவு இருக்கும் அந்த பனிப்பொழிவுல இருந்து அவங்க ஃப்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஹீட்ரை யூஸ் பண்ணுவாங்க அந்த ஹீட்டரை விட இந்த இயற்கை எரிவாயுவால் ஏற்படுத்தக்கூடிய வெப்பத்தை அவங்க பயன்படுத்துவாங்க சோ இது எல்லாமே தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாவது மாசத்துல இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஐரோப்பிய ஒன்றிய மொழியா உக்ரைன்ல இருந்து கேஸ் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது ரஷ்யா அனுப்பக்கூடிய கேஸ் தாங்க என்ன விக்கி இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் நடந்துட்டு தாங்க இருக்கு நான் சொன்ன மாதிரி ரஷ்யா உக்ரைனுடைய இந்த கேஸ் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வர வேண்டிய ஃபைவ் பர்சன்டேஜ் கேஸ் அப்படிங்கிறது வராது ஆல்ரெடி கேஸ் வர்றதுல ரொம்ப பெரிய அளவில் சிக்கல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கேஸ் கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் விலை ஏற ஆரம்பிக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் விலை ஏற ஆரம்பிக்குதுன்னா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பாதுகாவலனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போட்ட நாடகம் கார்டுக்கு வரலாம் அந்த என் ஸ்டேஜுக்கு வரும்போது அமெரிக்கா என்ன செய்வாங்க வேறு வழியே இல்லாமல் கேஸ் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு பிளாக் மார்க்கெட் வழியாக வாங்கி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அவங்க வழியாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இந்த நேரத்தில் மறைமுகமாக ரஷ்யாவினுடைய கேஸை அமெரிக்கா வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் அந்த டாக்குமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு இதை யாராலையும் மறுக்க முடியாது இப்போவும் அது நடந்துட்டு தான் இருக்கு இனியும் அது நடந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த டாக்குமெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் ஸோ எப்படி சுத்தி பார்த்தாலும் ரஷ்யா அப்படிங்கிறது யுத்தம் செய்வதற்கு அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுப்பது ஏதோ வேறு சில நாடுகள்லாம் கிடையாது உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகள் தான் ரஷ்யாவுக்கும் பணத்தை கொடுத்து உக்ரைனுக்கும் நாங்கள் உதவிகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை கொடுத்து இந்த யுத்தம் முடியாமல் பார்த்துக்கொள்கிறார்கள் இப்போ நாட்டோ படம் என்ன செய்ய போறாங்க கிட்டத்தட்ட நாட்டோ எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு ஸ்வீடனில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நேட்டோ படை பெலரஸ் மற்றும் உக்ரைனுடைய பார்டர்ல நிலைநிறுத்தப்பட போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஸோ இந்த தகவலின் அடிப்படையில் நாட்டோ அவங்களுடைய பாதுகாப்பாக ஒடிசா துறைமுகத்தையும் உக்ரைன்லிருந்து இந்த யுத்தம் பரவாமல் தடுப்பதற்காகவும் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் இப்போதைய உக்ரைன் ராணுவ வீரர்கள் அங்கே நிலை நின்று ஆனால் இப்போ நிற்கக்கூடிய இந்த இராணுவ வீரர்கள் கண்டிப்பாக அடுத்ததாக ரஷ்யாவுக்கு எதிரான போராட்டத்தில் அந்த போர்க்களத்துக்கு வேண்டியதாக இருக்கும் பட்சத்தில் நாட்டோ படை என்ன செய்வாங்க அந்த பார்டரை பாதுகாப்பதற்காக நாட்டோ வீரர்களை அனுப்புவார்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கிறது ஸோ இது எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்துரும் அப்படிங்கிறது தான் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான கேஸ் ப்ராப்ளம் அதை தீர்த்து வைப்பதற்கு அமெரிக்காவினுடைய பக்கா பிளான் இன்னொன்று ஒடிசா துறைமுகத்தையும் உக்ரைனையும் கடைசியாக பாதுகாக்கும் திட்டத்தில் நாட்டோ படை உள்ளே வருவார்கள் அப்படிங்கிற இந்த செய்தி அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் ரஷ்யாவினுடைய போர் நீண்டு கொண்டே போகிறதுக்கான பணம் எங்கிருந்து கிடைக்கிது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெல்ல தெளிவாக பார்த்துட்டோம் இதோடி இந்த பதிவுகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா கிடையாது இன்னும் சில முக்கியமான வெப்பன்ஸ் ரஷ்யா அறிமுகம் செய்ய போறாங்க அந்த வெப்பன்ஸை உடனடியாக அவங்களுடைய இராணுவத்துல சேர்க்க போறாங்க உக்ரைன்டருந்து எடுக்கப்பட்ட இல்லாட்டி உக்ரைனால் ஏவப்பட்ட பல ஏவுகணைகள் அப்படிங்கிறத ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சு ஈரான் இந்த மாதம் எண்டுக்குள்ள ஒரு ரிப்போர்ட்டை ரஷ்யாட்ட சப்மிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அப்படி ஒரு ரிப்போர்ட் வெளியானது என்றால் ரஷ்யா மறுபடியும் அவங்களுடைய சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுவாங்க என்னென்ன நடக்குது என்னென்ன டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யாரும் சொல்லாத பதிவுகளை கேட்க வேண்டும் என்றால் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்